ஹாய் கைஸ், நான் தான் பர்வேஸ் ஆலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து மகாராஷ்டிரா அக்லோச் போயின்னு ஹார்ஸ் மார்க்கெட்டு. இது கரெக்டாக என்ட்ரன்ஸ். இது ஆக்சுவலி போனது வந்து நான், ஹுசேன் அண்ணனுடைய அப்பா, அப்புறம் வந்து விழுப்புரம்லேருந்து சதாம், திருவண்ணாமலைலேருந்து அண்ணாமலை அண்ணன் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து 5 பேர் சேர்ந்து போயிருந்தோம். ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணது. காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து ஏறி சோலாப்பூர் ஜங்ஷனுக்கு போயிட்டோம் மகாராஷ்டிரா. அங்கேருந்து வந்து ஆட்டோலேருந்து சோலாப்பூர் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து வந்து பந்தேர்பூர் அந்த இடத்துக்கு போனோம். பந்தேர்பூர்லேருந்து மறுபடியும் ஆட்டோவில் போயிட்டு அக்லோச்சுக்கு போயிட்டோம். ஃபைனலாக அக்லோச்சில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு உள்ள மார்க்கெட் உள்ளே தான் இருக்கும். குதிரை மார்க்கெட் இது தான். அங்கே பாருங்கள், குதிரை வந்து ஷவர் பண்ணின்னு இருக்காங்க, ரைடிங்கும் பண்ணின்னு இருக்காங்க குதிரையை. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டென்ட் போட்டுருக்கிறது வந்து பிளட் லைன் குதிரைங்க தான் எல்லாமே இருக்கிறது. காட்டுறேன் பாருங்கள், இது எல்லாமே வந்து பிளட் லைன் குதிரை. ஷோ பர்பஸும் இருக்குது, சேல்காகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, முதல்ல ஆட்டோவில் வந்த உடனே பாருங்கள் குதிரை எப்படி ரவாலில் போயின்னு இருக்கு. பாருங்கள், துருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போயின்னு இருக்கு, டான்ஸிங் பண்ணின்னு இருக்காங்க. நாங்கள் தான் எல்லாமே வந்து ஆட்டோவிலேருந்து இறங்கி ஆயிடுச்சு. இப்போது மார்க்கெட்டு உள்ளே இருக்கிறோம். நானும் பாருங்கள், பேகு பாருங்கள், ஒன் சைடு வந்து உல்ட்டா வாங்க மாட்டின்னு இருக்கேன். வந்து இறங்கின உடனே ஹுசேன் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர், அவர் அவர் வந்த உடனே ஹுசேன் அண்ணன்கிட்ட வந்து குதிரை கொடுத்துட்டாரு. இது ஒரு பெண் குதிரை, இது ரெண்டு பல்லு பெண் குதிரை. ரைடிங் பழக்கமும் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டான்ஸிங் தான் மோஸ்ட்லி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வண்டி பழக்கம்லாம் இல்லை, சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்த உடனே ஹுசேன் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஹுசேன் அண்ணன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்திருந்தது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தார். பார்த்த உடனே என்ன பாய் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசி ஒரு நல்லா வரவேற்பு கொடுத்து, கையில் அவங்களுடைய குதிரை புது குதிரை வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த முக்கரவை கொடுத்தாங்க. ஹுசேன் பாருங்கள் கையில் பிடிச்சி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்த இடத்துலேயே வரும்போதே அங்கே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து அவங்க வந்து வந்தது. வந்த உடனே ஹுசேன் அண்ணன் பாருங்கள் கரெக்டாக அப்படியே அங்கே மகாராஷ்டிராக்காரங்கிற மாதிரி அப்படியே வந்து அவருடைய இதுவே மாறிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்படியே அவங்க இது பண்ணுறது எல்லாமே மாறிடுச்சு. நான் பார்த்து என்னென்னா தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சு நின்றாரு. அப்புறம் பாருங்கள் ஹார்ஸ் ஓனர் வந்து அந்த குதிரை வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் காமிச்சாங்க குதிரை வந்து எப்படி டான்ஸ் பண்ணுது அப்படின்னு. பின்னாடி பேக் சைட்லேருந்து பாருங்கள் ஜாட்டில் ஒருத்தர் அடிக்கிறாரு. அந்த பயத்தினால தான் வந்து குதிரை வந்து டான்ஸே கற்றுக்கும். ரைடிங் வந்து மார்னிங்கில் எல்லா லைனாக ஒரு ஒரு குதிரை போட்டுட்டு ரைட் பண்ணி இருப்பாங்க. இதுவும் பாருங்கள் புல்காரி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இவர் தான் நம்ம சதாம் பிரதர். இவர் பேர் வந்து சதாமு. விழுப்புரம்ல இருப்பார் இவர். இந்த குட்டி இது பெண் குட்டி இது. அப்படியே எல்லாமே குதிரை பார்த்துடுவாங்க. இது பாருங்கள், இது ஒரு குட்டி, இது நெத்தி சிட்டு மட்டும் இருக்குது, பிளாக்கில் வெள்ளை கால் இருக்குது. இது குமேத் கலரில் இருக்குது. இவர் பாருங்கள் சைலண்ட்டாக கால் லைட்டாக வந்து கரார் போட்டுன்னு அது காலெல்லாம் வந்து ஃபுல்லாக அழுத்தி போடக்கூடாது, அதனால் ஸ்லோவாக கரார் போட்டுன்னு இருக்கிறாரு. இது குதிரைக்கு வந்து ஃபேஸில் இது எதுக்கு மாட்டுறோம்னா, இந்த மாதிரி வந்து கீழே சிந்தாமல் சாப்பிட்றதுக்காக வந்து அது வந்து குதிரைக்கு வந்து அந்த பேக் போட்டு காது பின்னாடி வந்து மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கணும்னு அவர் வந்து ப்ரெஷ் போட்டுன்னு இருக்கிறார் குதிரைக்கு. கரார் போட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷ் தான் பண்ணுறது. இந்த கலரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. நுக்ரா குதிரை நம்பரோட டோக்கன் நம்பரோட நிற்குது பாருங்கள். இந்த குதிரை பாருங்கள் ஆண் குதிரை. இது காது எப்படி இது பண்ணிட்டு கோவத்தில் இருக்கு பாருங்கள். கிட்டே வராதிங்க. சாப்பிடும்போது சிறு குதிரை வந்து சைலண்ட்டாக, கேரக்டர் சைலண்ட்டாக இருக்கும். பட் வந்து சாப்பிடும்போது வந்து யாருக்கும் கிட்டே சேர்க்காது. கொஞ்சம் காது இது பண்ணும். அது காது பாருங்கள் நல்லா பேக் சைடில் போயிட்டு இது பண்ணின்னு இருக்குது. சில குதிரை வந்து சேர்க்கவே சேர்க்காது கிட்டே இருந்தால். இந்த நுக்ராக்கு வந்து அங்கே கலர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பாருங்கள் பிளாக்கு நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். வெயில் வந்து அது காலில் பழும்போது எல்லாம் பாருங்கள் அதோட ஷைனிங்கே க்ளோனஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த குதிரையும் நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு குதிரை மேலே ஒரு குதிரை பார்த்தா, ஓ இது நல்லா இருக்குது, அது பார்த்தா இது நல்லா இருக்குது, இது பார்த்தா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே மேற்கொண்டு நாங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் இது பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு குதிரைங்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் மார்க்கெட்டு கொஞ்சம் மிட்டில் தான் வந்திருந்தோம். எண்டிங்கில் வந்தால் நல்லா ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப விலை அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு. ஈவன் நாங்களும் போயிட்டு நானும் வந்து நிறைய குதிரை விலை கேட்டேன். கேட்கும்போது எல்லாமே சொன்னது இந்த மாதிரி, இப்போது இங்கே பாருங்கள் பிளாக் குதிரை நிலையில் இருக்குது. இது கேட்டால் என்ன 8 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுக்ரா கேட்டால் 10 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாம் இங்கேருந்து வாங்கி தமிழ்நாடு எடுத்து வந்து நாங்கள் எப்படி அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வர முடியும் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறத அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க நியாயமான விலை சொல்கிறாங்க. இந்த குதிரை எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். இந்த குதிரைக்கு அவங்க சொன்னாங்க 3 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இந்த அப்ள குதிரை கேட்டேன். இந்த குதிரை வந்து 3.5 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. குதிரை கிட்ட டான்ஸிங் பழக இருக்குது, இந்த மாதிரி ரைடிங் பழக இருக்குது, பக்கியில் போகும் பக்கி அப்படின்னா வந்து வண்டி பழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பழகம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தனி ப்ரைஸு. குதிரை வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தால் அதுக்கு தனி ப்ரைஸு. பாருங்கள் இது பின்னாடி ஜாட்டியில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி எட்டி உதவி பாருங்கள். இந்த மாதிரி டான்ஸிங் குதிரை பண்ணும்
போகும்போது நாங்கள் வந்து சர்க்கிள் எல்லாரும் நின்று பார்த்து நிற்போம். இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக தான் நிற்கணும், கிட்ட நிற்கக்கூடாது. கிட்ட நிற்கும்போது குதிரை வந்து எப்போது கிக் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. கிக் பண்ணிச்சுன்னா சிவியராக வந்து போன் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த குதிரை எல்லாமே வந்து பிளட்லைன் குதிரைங்க. அது வந்து கோல்டு கிளைமேட் இருக்கிறனால மேலே வந்து அந்த இது போட்டு விடுவாங்க குதிரைக்கு. இந்த குதிரை பாருங்கள், பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த குதிரை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் சரி நான் கூப்பிட்டேன், அண்ணா வாங்க வாங்க இங்கே பாருங்கள் உங்கள் குதிரை மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது ஃப்ரண்ட் காலில் ஒரு கால் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஹுசேன் அண்ணா கூட அதே மாதிரி குதிரை தான் இருக்குது. இது வந்து ரெண்டு பல்லு குட்டி, இது மார்வாரி குதிரை. இது வாயை தரக்க மாட்டேன். இந்த அண்ணமலை அண்ணா வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, தரல. சரி சதாம் பிரதர் அவரும் வந்து ஓப்பன் பண்ணுறான், அங்கேயும் முடியல. சரி அதுக்கு தேவமணி கூட இருக்க பாருங்கள், அதோட கழுத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த தேவமணி சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஹுசேன் அண்ணா வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு நிற்கிறாரு. அவர்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள். அந்த கருப்பு குதிரை வந்து 600,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை போல இல்லை, ஒரே ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குமேத் கலர், இதுவும் பாருங்கள் நல்லா இருக்க குதிரை. அது முன்னாடி வாடா வாடா முன்னாடி வாடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க குதிரை. போனோன்னா எங்கன்னா கடிச்சிடுதா அப்படின்னு கொஞ்சம் இது. ஏன்னா சில குதிரை வந்து சேர்க்காது கிட்ட போனால். பட் இங்கே வந்து நாங்கள் வந்து குதிரை வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து தாராளமாக வரலாம். இங்கே பாருங்கள் இந்த குதிரை பார்த்தீங்களா, அது சம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை வந்து அவங்க சொன்ன விலையே வந்து 100,000 ரூபாய் சொன்னாங்க. பட் நான் சும்மாவே நானே கேட்டேன். கேட்கும்போது அந்த குதிரை வந்து நானே வந்து 20 ரூபாய்க்கு நான் கேட்க சொன்னேன் ஹுசேன். நான் நானே ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா 100,000 ரூபாய் இங்கே இருக்குது, 20,000 ரூபாய் கேட்க சொல்கிறீங்க, நீங்கள் கேளுங்க கேளுங்கன்னு சொன்னார். அதுக்கே 1.5 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இதாகிடுச்சு. அப்புறம் நான் ஹுசேன் அண்ணாக்கிட்ட சரி 20 அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், இல்லை அவ்வளோலாம் முடியாது, 60 கொடுங்க அப்படின்னு அப்படியே 40,000 லெஸ் பண்ணி 60 கேட்டார் ஹுசேன் அண்ணா. இல்லை இல்லை 2 ரூபாய் மேலே போட்டு 22 அப்படின்னு பேசினா கடைசாக இது 27,000க்கு அது வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அளவுக்கு வந்து குதிரை வந்து நாங்கள் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. நம்மளுக்கு வாங்க தெரியல, நாங்கள் வந்து தயக்கம் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல வாங்கி தரவங்களை ஏஜென்ட்டாக அந்த மாதிரி கூப்பிட்டு போய் நாங்கள் வாங்கிக்கலாம் குதிரையை. இங்கே நிறைய குதிரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் பாருங்கள் அப்ளக்கில் குதிரை, பார்க்குறதுக்கு குட்டி. இது இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இதுவும் வந்து பெஸ்ட் ப்ரைஸ்னால் நாங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து ஒரே குதிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வாங்கின்னு வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகாது. இது என்ன தீவனம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க குதிரைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூட்டை வந்து பூசை வச்சுன்னு இருக்காங்க, கோதுமை தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிச்சது வந்து அது வந்து சனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அது கலக்காவுடைய செடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வெயில் காலத்தில் நம்ம மாடுகள்லாம் தீவனமாக கொடுப்போம், அதில் வெக்கி பிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி தான் இது சனா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சனாவுடைய செடி. அது என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அது வந்து ஒடிச்சு இது பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதில் போட்டு வந்து குதிரைக்கு வந்து அதில் பூசாவில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் இது பண்ணி டிப் பண்ணி கொடுத்துன்னு வராங்க. அதனால் குதிரை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த பெண் குதிரை, இந்த பெண் குதிரையுடைய பேர் வந்து ராணி அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஓட்டினிருக்கிறார் பாருங்கள், ரொம்ப நல்லா அழகான ஒரு பெண் குதிரை அது. அவருக்கு நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். சரி அவரும் வந்து ரொம்ப நல்லா பேசினார் நம்மக்கிட்ட. சரி பேசும்போது சரி அவர்கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு எதனா ஒரு தகவல் வரும். இந்த குதிரை பற்றி ஷைனிங்கும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஏ ராணி இஸ்கா நாம மே யூபி சே ரஹனே வாலா ஹூன் யூபி மதுரா கா ஜேசே போலுங்கா வேசே சல்தி ஹை யே இதர் போலூ தோ இதர் சலேகி இதர் போலூ தோ இதர் சலேகி ஓடி எக்தம் சாந்த் அரே एक बार दिखा भी सकता हूँ आपको, जैसे पैदल चलूँगा मैं भागूंगा तो ये भी भागेगी, मैं पैदल चलूँगा तो ये भी पैदल चलेगी। दिखा के आ जाओ रानी, एक दो तीन। அவர் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குதிரைக்கும் வந்து 3 கால் வெள்ளை, லெஃப்ட் சைடு கால் வந்து கருப்பு, ஃபேஸில் பிளேஸ் இருக்குது. நல்ல ஒரு பெண் குதிரை. அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி கேட்குது. அவர் ஓடி போனால் ஓடி வருது, நின்றுனா நிற்குது குதிரை. அதுக்காக அவர்கிட்ட நேரில் போயிட்டு அந்த குதிரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்படியே அவருக்கு வந்து சூப்பராக வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். मेरा नाम है योगेश भाई। योगेश भाई, ठीक है। बॉडी का क्या उम्र है? उम्र है इसकी 3.5 साल है। 3.5 साल। हाइट कितनी रहेगी? हाइट है इसकी 62। क्या क्या आदत है? इसको जैसे भी बोलो वैसे चलती है, बच्चे भी घूमते रहे ऐसे, इसके पैर पकड़ लो, पूंछ पकड़ लो या इसके पीछे जाओ तो ये लात नहीं उठा सकती है, किधर से भी चढ़ सकता हूँ मैं। அந்த குதிரை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பின்னாடி நின்னாலும் எட்டி ஒதிக்காது, கால் கீழெல்லாம் சின்ன பசங்களாம் போடலாம், ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப சைலண்ட்டான குதிரை.
அப்படின்னு சொன்னாங்க. இந்த குதிரையோட விலை கூட 6 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல ஒரு பெண் குதிரை இது, நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னும் வந்து நிறைய குதிரைங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் கம்மி பண்ணி பேசி இந்த விலை கேட்கலாம் அப்படின்னு. அது கேட்குற விதம் இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்கணும். சில பேர் வந்து அந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இது எடுத்துக்க மாட்டாங்க, சில பேர் வந்து நம்மளுக்கே வந்து திட்டி அமைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த இந்த குதிரைக்கு வந்து இந்த விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு இது இருக்கும், ஒரு கணிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கேட்கணும். பிளட்லைன் குதிரைக்கு தனி விலை இருக்கும், நார்மல் குதிரைக்கும் வந்து ஒரு தனி விலை இருக்கும். பட் வந்து இங்கே சொல்கிறது வந்து எல்லாமே ஒரு சேம் விலை சொல்கிற மாதிரி ஒரு விலை சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்து எடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கே சில டவுட் இருக்கும், சரி இங்கேருந்து நாங்கள் குதிரை எடுத்துக்கிறோம், பர்ச்சேஸ் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு குதிரை எடுத்தால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இங்கேருந்தே வந்து ஒரு பொலேரோ வண்டி இருக்கட்டும், டோஸ் வண்டி இருக்கட்டும், இந்த மாதிரி வண்டியில் 40,000 ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. 45,000 அப்படின்னு கேட்குறாங்க. இதே ஈச்சர் வண்டியில் எடுத்துன்னு வந்தோம்னா 50,000 55,000 அப்படின்னு கேட்குறாங்க. அதை நாங்கள் பேசி எடுத்துன்னு வரது தான் இருக்குது. நாங்கள் ஒரு குதிரை எடுத்துன்னு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். நாங்கள் இதே வந்து ஒரு 10 குதிரை நம்ம சேர்ந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க, அவங்க சேர்ந்து எடுக்கிறாங்க அப்படி இருந்தால் அவங்க கூட நாங்கள் எடுத்துன்னு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு குதிரை மேலே வந்து 5 to 10,000 தான் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து குதிரை வந்து வாங்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு 50,000 நம்மளுக்கு குதிரை கிடைக்குதுன்னா அந்த குதிரை வந்து சுழி தப்பாக இருக்கும், கை காலில் எதனா ப்ராப்ளம் இருக்கும், இடுப்பில் ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து கிராஸ் குதிரையாக இருக்கும், இல்லைனா வந்து உடம்பெல்லாம் வந்து எழுச்சி இருக்கும். இந்த மாதிரி குதிரை தான் வந்து 50,000 இருக்குது. மிச்சதெல்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்கிற குதிரைலாம் வந்து ப்ரைஸும் வந்து ஒரு 50,000 மேலே இருக்குது. பட் வந்து வாங்குறது நம்ம கையில் இருக்குது, பார்த்து எடுக்கணும், குதிரையை நல்லா செக் பண்ணி எடுக்கணும். குதிரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஆளுங்க இருந்தால் அவங்கள வச்சு நாங்கள் குதிரை வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் குதிரை பற்றியும் டிரான்ஸ்போர்ட் பற்றியும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும், அதில் குதிரையுடைய சாமான் வீடியோ பற்றி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.